பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், சினிமா வரலாறு மற்றும் நட்சத்திரங்களின் பேட்டிகளை பார்க்கவும் படிக்கவும் tourandtalkies.co. இது உங்களுக்கான இணையதளம். ராமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட பயம் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு க்ரௌடு வருமா, இன்னைக்கு ராமாவுக்கு போனால் க்ரௌடு இருக்குமா, சபா செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணாதுன்னு 100 தடவை வாசு சொல்லுவான். வாசு தான் மோகனோட ரைட் ஹேண்ட். பட் அதையும் மீறி ஒரு 3:30 4 மணிக்கு சபா செக்ரட்டரி ஃபோன் பண்ணி கேட் கலெக்ஷன் வந்திருக்கா, ஜனங்க வருவாங்களா, நல்ல க்ரௌடு வருமா, இதை என்ஷூர் பண்ணிட்டு தான் தேட்டருக்கு வருவான். பட் டெஃபினட்டாக இன்னைக்கு இந்த க்ரௌடை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். தோ அவனோட அஞ்சலிங்கிற ஒரு ஹெவி ஹார்ட் நமக்கு இருந்தாலும் இந்த க்ரௌடை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். நிறைய பேர் வந்து, நான் இன்ஃபேக்ட் அந்த வீடியோவில் கூட கிளாரிஃபை பண்ணேன், நிறைய பேர் சொன்னாங்க மோகனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு, மோகனுக்கு வந்து சுகர் இருக்குது, மோகனுக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான் மோகன். அன்றைக்கி கார்த்தால் கூட நான் வந்து வாக்கிங் போயிட்டு என்னோடய கேம்லாம் முடிச்சுட்டு 7:30 8 மணிக்கு வந்து மோகனோட காஃபி சாப்பிட்டுட்டு தான் நான் போயிருக்கேன். 8:20 இருக்கும், அப்போ மோகனோட பேசிகிட்டு இருந்தேன். வயிற்றில் அடியில் லைட்டாக வலிக்கிறதா டாக்டர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, அப்புறம் 11:00 இங்கேயோ போனோன்னா, சரி நம்ம 9:30 மணிக்கு டாக்டர் வந்துடுவார், அவரை பார்த்துட்டு அப்படியே 11:00 இங்கேயே போனோன்னு சொன்னேன், போகலாம் அப்படின்னேன். பட் பயப்படாத மோகன், ஒன்றும் இருக்காது, வெறும் வயிற்று வலி தானே, ஏன் பயப்படுறேன்னு. என்ன பயப்படுறதுல என்ன இருக்குது, மகாபிரிவா போயாச்சு, ரமண மகரிஷி போயாச்சு, பாரதியார் போயாச்சு, விவேகானந்தர் போயாச்சு. பட் எல்லாரும் யோசிச்சுப்பார், இப்போ எல்லாருமே வெவ்வேறு ஏஜில் போயிருக்கான். ஒருத்தர் 39, ஒருத்தர் 59, ஒருத்தர் 78, ஒருத்தர் 102, இந்த மாதிரிலாம் போயிருக்கான். இந்த 66ல நான் போகணும்னு இருந்தால் ஐ வில் கோ டுடே அப்படின்னா, நான் சொன்னேன் சாதாரண வயிற்று வலிக்கையே இப்படி ஒரு டைலாக் சொல்கிறேன், இதை நீ ட்ராமாவில் வச்சேன்னா இல்லை கமல் சார்ட்டு சொன்னேன்னா சந்தோஷப்படுவார், என்ன எதுக்கு அப்படி பேனிக் ஆக்கிற காலங்கிறதால அப்படின்னா, இல்லை இல்லை சும்மா தமிழ் சொன்னேன் அப்படின்னா சொல்லிவிட்டு அவனோட அசிஸ்டண்ட் உள்ளே வந்தான் ஸ்ரீனிவாசன். அவன் தான் டெய்லி இவனுக்கு ரத்தரசியல் வாங்கி கொடுப்பான். அவனை பார்த்து, இன்னிலே நீ ரத்தரசியல் வாங்காத அப்படின்னு. அவன் வந்து அவனுக்கு ஒரே குழப்பம், அவனுக்கு புரியாது, ஏன்னா அவன் பெரிய பரபிரம்மம், அவன் இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே புரியாது. என்ன சார் ரத்தரசியல் வேண்டான்றீங்க, அப்புறம் சாயங்காலம் வந்து திட்டுவீங்க அப்படின்னா, திட்ட மாட்டேன்டா, இன்னிலேருந்து ரத்த வரிசையில் வாங்காத அப்படின்னா. நான் கேட்டேன், கேட்டா மோகன் 50 வருஷமாக நான் வந்து கெஞ்சிருக்கேன், ரத்த வரிசையில் போடாத வேண்டாம் வேண்டான்னு எத்தனையோ தடவை நான் சொல்லிருக்கேன், அது என்ன திடீர்னு இன்றைக்கி வேண்டாங்க, என்னமோ இன்னைக்கு காத்தாலையும் தொழுத்து இன்னிலேருந்து இதை விட்டுருலான்ட்டு. அது நிறைய வாட்டி வந்து நான் ரமணாரா போயிடணும், நான் வந்து திருவண்ணாமலை போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவனே சொல்லுவான், சரி இந்த லொமானின்னு ஒரு செட்டு போட்டுவான், ரொம்ப இது இருக்கிறதுக்குள்ள சீப்பான சென்ட், அது வந்து கிட்டத்தட்ட 120 ரூபாயில் ஆரம்பிச்சு அவன் போகும்போது 300 ரூபா ஆச்சு, அந்த 300 ரூபா சென்ட் தான் வாங்கிப்பான், அதை தான் போட்டுப்பான் எப்போதும். அண்டு வெத்தலை சிவல், இது மாதிரி ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான் அவன் லைஃப்பில். எதுக்கும் சொல்ல ஆரம்பிச்சு அதை மறந்துட்டேன், என்ன சொன்னார் முன்னாடி, இல்லை இல்லை இல்லை, ரமணர் மாதிரி போயிடணும் அப்படிமா. நான் சொன்னேன், என்றைக்கு ஒரு நாளில் ரொமானியை விட முடியலையோ, என்றைக்கு ஒரு நாளில் வெத்தலவிஷம் விட முடியலையோ, என்றைக்கு கிருஷ்ணாஸ்மி மைசூர் பாக்க ஒன்றால் விட முடியலையோ, நீ எப்படி ரமணர் ஆக முடியும் அப்படிமா. கடைசியாக அந்த வெத்தலவிஷம் விட்டுட்டு போயிட்டான் லாஸ்ட்டாக. ஏ அவனை பற்றி கஷ்டமான விஷயங்கள் ரொம்ப பேச வேண்டான், அவனோட ஹியூமரஸ் சைடு இருக்குது, அது அது வந்து நிஜமாகவே யாராலும் பீட் பண்ண முடியாது. அவன் வந்து இந்த ராமாயுதத்தை தவிர ஸ்பாட்டில் அவன் அடிக்கிற ஹியூமர். நாங்கள்லாம் கிளம்பி யூஎஸ் போயிட்டோம், அவருக்கு வந்து சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவர் மீசையாளையில் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு போட்டான்னா 700 ஷோ போட்டாலும் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு தான், அது கஷ்டப்பட்டு டைட்டாக போட்டு இப்படி வருவான். பசங்களாவே திட்டுவாங்க, சார் என்ன சார் வேறு ப்ளூ வாங்கித்தரேன் சார் போட்டுக்காங்க சார், டாமா நல்லா போகாது தெரியுமா, நாளையில ஊற்றிக்கிறோம் டாமா அடுமா, அவ்வளோ பயம் உண்டு அந்த ஷர்ட்டு மேலே. அதுதான் அதை பாவம் பார்த்தீன்னு என்னோட ஹஸ்பண்ட் இருக்கான், கஷ்டப்பட்டு அமெரிக்கா போகும்போது அதை மாற்றி மாற்றி அயன் பண்ணி அதை கொடுப்பான். அமெரிக்கா போகும்போது இவன் சென்டிமெண்ட்டில் ஒரு டவல் ஒன்று வச்சுருந்தான்,
நீங்கள் பாருங்கள், யாராவது இதை பண்ணுவாளா யோசிச்சு பாருங்கள். சென்டிமெண்ட்டாக ஒரு டவல், அது 1981-82 மேரேஜ் பண்ணி சொல்லி எழுதின போது கொடுத்த டவல், எங்கள் பாட்டி அவங்க கொடுத்த டவல். அந்த டவல் எடுத்துருந்தா எல்லா வெளியூருக்கும் வருவான். அது பை ஒரு 87-88 நஞ்சு போயிடுத்து. 1995 போனதுக்கப்புறம் அதோட குவாலிட்டியே போயிடுத்து. அதுக்கப்புறம் 90s அவன் டை அடிக்க ஆரம்பித்தான். அந்த கரையெல்லாம் அதில் ஏறி அது டவல் மாதிரியே இருக்காது, என்னவோ மாதிரி இருக்கும். இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டோம், சாண்டியாகோவில் ட்ராமா. அது டெய்லி அந்த டவலை எந்த ஊரில் எங்கே ட்ராமா நடந்தாலும் அதை எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து அவனோட டபுள் பெட்டில் ஒரு பெட்டுக்கு மேலே அந்த டவலை பிரித்து வைப்போம். அது சென்டிமெண்ட் அவங்களுக்கு. நாங்கள் சாண்டியாகோவில் ட்ராமா போட்டோம். அங்கே போய் இறங்கினவுடனே இது மாதிரி வந்து அந்த மாமி இருந்தால் இந்த டவல் கொஞ்சம் தோச்சு கொடுங்க அப்படின்னு பார்த்து கேட்டான். இதுதான் டவலாக இது என்ன ஜிஜோ என்ன இது அப்படின்னா, இல்லை இல்லை இது சென்டிமெண்ட் டவல்னு தூக்கி போடுங்கோ, நான் 4 டக்கி டவல் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே வாசல் தூக்கியோ சொல்லாதீங்கோ, சாயங்காலம் ட்ராமா நடக்காது, இந்த டவல் இல்லைனா ட்ராமா நடக்காது அப்படின்னு. ஸோ கஷ்டப்பட்டு அது என்னென்னா எல்லா துணியோடு அதை போட முடியாது, போட்டால் அந்த டவல் காணாமல் போயிடும். தனியாக அதை துவைக்கணும். அந்த டவலை எடுத்து மிஷினில் போட்டு அதை துவைச்சி எடுத்து கொடுத்தா. 2 ட்ராமா போட்டோம். இன்னொரு 1 இங்கே ஸ்டே பண்ணோம். அதுக்கடுத்தது எங்களுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ட்ராமா. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போனோம். நாங்கள் கிளம்பி சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்துட்டோம். நான் மோகன் பாசு காந்து ஒரு காரு. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து இறங்கினோடனே அங்கே மேரியட்டில் ரூம் போட்டுங்க. மேரியட்டில் ரூம் என்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே பொட்டியை திறந்துட்டு அவனோட பாபா படம், ரமணர் படம், மகாபரிவா எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைட்டில் வச்சுப்போம். அதை சேவிச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு கதை ஆரம்பிப்போம். அதை வந்துட்டு கதவை திறக்கலாம். அந்த டவலக்காரம், யூக்யோ டவலக்காரன்டா பாலாஜி, ஐ திங்க் சாண்டியாகோவில் விட்டுடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் சபா செய்கிறது விவரம் தெரியாதுல்ல அவருக்கு. விடுங்க சார், 10 வாங்கிடுற சார். யோ ட்ராமா நடக்காதியா சாயங்காலம், அந்த டவல்லாம் ட்ராமா நடக்காதியா. ஐயோ என்ன பண்ணுறது என்ன, சாண்டியாகோ ஃபோன் பண்ணி அவர் வந்து இது வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு. இல்லை இல்லை வேணும் வேணும், ஏன்னா அவர் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றோம். இங்கேருந்து ஒருத்தர் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் நடு மத்தியில் மீட் பண்ணிட்டு அவள் அதை டவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான். சாயங்காலம் 6:30-7 ட்ராமா. 6:45 அவள் காரில் வெற்றி வெற்றி அப்படின்னு ஓடி வரான். ட்ராமா ஆரம்பிச்சுட்டு இங்கேயே அவன் கேட்குறான், வந்துருத்தா வந்துருத்தா அப்படிங்கிறான். ட்ராமா வந்துருத்துறான். அப்போ பெல் அடி அப்படின்ட்டான். ட்ராமா ஆரம்பிச்சோம். இன்டர்வியூ வரும்போது ஃபங்க்ஷன் வந்து மோகன் மேடைக்கு வந்தான். ஏன்னாப்பா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இல்லையா, அவளை பாராட்டணும்ல. ஸோ மேடைக்கு வந்தான். இந்த மாதிரி வந்து என்னோட சென்டிமெண்ட் டவல் ஒன்று உண்டு, உங்களுக்கு தான் ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பார்த்தா, பட் அதை சாண்டியாகோவில் விட்டுட்டேன். இப்போ 5.5-6 ட்ராவல் பண்ணி அந்த டவலை கொண்டு வந்து அவர் கொடுத்துருக்காரு. வழக்கமாக எல்லோரும் கஷ்டம் இருக்கு, அவள் கொடுப்பா இவர் டவல் கொடுத்தாரு. ஒரு 2 நிமிஷம் அங்கே கிளாஸ் கிடச்சிது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக திங்கணும். என் ஃப்ரெண்டு ராமநாதன் இங்கே வந்திருக்கான். மோகனோட பிக்கெஸ்ட் ஜோக் அது. ராமநாதனும் மோகனும் ஒன்றா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கான். இப்போ 2 இந்த பக்கம் வந்துருக்கா. எழுத்தாப்பில் சீட்டில் நல்ல பேய் வழுக்கி அவன் திறந்து உட்காந்து, வழுக்கன்னா இதுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படி ஒரு வழுக்க. ராமநாதனே நல்ல ரிப்பார்ட்டி கொடுக்குறேன். ஏன்னா மோகனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ஹீ லேர்ன் 20 ஃப்ரம் ராமநாதன். ஆரம்ப காலத்தெல்லாம் மோகன் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ராமநாதனோட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். அந்தளவு அவர் ராம்நாத் கிருஷ்ணனோட சன் அவர். ராம்நாதன் த கிரேட் ராம்நாத் கிருஷ்ணனோட சன். ஸோ அவள் 2 உட்காண்டிருக்கா. ராமநாதன் சொல்கிறான், எழுத்தாப்பில் ஒருத்தர் உட்காண்டிருக்காரு மோகன் வழுக்க, அவர் தலையை பார்த்தியா, அவருக்கு இருக்கிற வழுக்கைக்கு நெத்தியில் சந்தனம் எட்டுண்டு, குங்குமம் எட்டுண்டு, விபூதி எட்டுண்டு, அதுக்கப்புறம் நாமமும் போட்டுக்கலாம் அப்படின்னா. இது இதுவே பயங்கர ஜோக்கு. இதுக்கு அடுத்தது மோகன் சொன்னால், ராமநாதா இதை மீறி அவர் தன்னை நாஸ்திகம்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ட்ராமாவை மீறி ரியல் லைஃப்பில் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். அவனோட ஹியூமர் எக்ஸலண்ட் ஹியூமர். இன்ஃபேக்ட் ஒரு ட்ராமா மாதுமிரண்டால் ட்ராமா எழுதிட்டுருக்கான். பொன்பாக்கிற சீன் வருது, 3 சீன். பயங்கர டபாய்ப்பான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. 20 இனாகரேஷன் ஆகஸ்ட் அப்படின்னா 19 வரைக்கும் எழுதுவோம். இன்ஃபேக்ட் மகேந்திரா இப்போ சொன்னார், அவருக்கு எழுதி கொடு கொஞ்சம் வாட்டர். மகேந்திரா சொன்னார், அவர் வந்து ட்ராமா எழுதி கொடுக்குறாரு. அந்த ட்ராமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்.
அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ட்ரூப்பும் கொடுக்க முடியாது, வசதி கிடையாது. அவள் தான் இப்போ நிறைய டமா பண்ணுறது, அவளுக்கு தான் அந்த வசதி இருந்தது. ஹிந்துவில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தார் ஓஜிபி. கிரேசி மோகன் வசனம், பாக்யராஜ் கதை, மகேந்திரா டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் அப்படின்ட்டு மோகன் எழுத ஆரம்பித்தான். ஒரு சீன் எழுதினா ஒன்றரை சீன் எழுதினான். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் டிராமா மாதிரி அதை கெடாப்ஷன் போட்டான். 20ஆம் தேதி தான் இனாகிருஷ்ணன், 1ஆம் தேதினா இருக்குது, 19 நாள் இருக்குது, 19 நாள் ரிஹர்சல் பண்ண போகிறாவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடமாக போட்டான். நாளாக மியூசிக் அகாடமிங்களுக்கு ட்ராமா 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ இன்டர்வல் போது கதை அப்படிங்கிற சத்தம் பார்த்தா ஓஜிபி வந்துட்டு, எனக்கு 5 நாளாக லூஸ் போஷன் ஒன்றால் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆத்தரை நான் பார்த்ததில்லை. பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டு எவனாவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பானா, உனக்கு நான் கொடுத்துருக்கேன், என்னோடய பூஜைக்கு நீ வந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டே, அந்த மாதிரி சக்கரை பொங்கல் உன் லைஃப்பில் நீ சாப்பிட்ருக்கியா, எனக்கே நீ இன்னும் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேங்க, சீக்கிரம் எழுதி தோலை அப்படின்னு அப்படியே அவனால் எழுத முடியல. அவனுக்கு கடைசி வரைக்கும் தான் வரும். எனக்கு என்ன பெரிய பயம்னா, நாங்கள் அப்போ பெட்டிங் ட்ரூப்பு, தோ மோகன் நிறைய எழுதினாலும் அப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள் ட்ராமா ஃபீல்டுக்கு. மகேந்திராவோட இங்கே தகராறு வந்து நம்ம ட்ராமா நின்று போயிடுது, மகேந்திரா நாளைக்கு கிரேசி மோகன் போடாதுப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு பயம். அதுக்காக கிளம்பி நேராக மகேந்திராவை பார்க்கறதுக்காக அடுத்த வாரிசு ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கே போனேன், ரொம்ப சாரி மகேந்திரா, கடைசி நாள் வரைக்கும் மோகன் எழுதுவான் அவனுக்கு அந்த பாணி, நான் என்ன பண்ணி தொலைகிறது, இந்த சண்டை வராமல் இருக்கணும், நீ தான் எப்படியாவது உங்கள் அப்பாட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண, கண்ணாப்பின்னான்னு வெயிறாரு, இதானே பண்ணு அதை அப்படின்னு மகேந்திரா சொன்ன, நீ எல்லாம் கவலைப்படாத, நான் அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அவன் என்னைக்கு எழுதுறானோ அதுக்கு 1 மாதம் கழிச்சு நான் இனாகரேட் பண்ணுறேன், பட் ஐ நீட் 1 மந்த்ஸ் டைம், அதுக்கு முன்னாடி என்னால் பண்ண முடியாது அப்படின்னா. பட் கடைசி வரைக்கும் அவங்க எழுதல. இன்ஃபேக்ட் அவளுக்கு பாவம், அதுக்கப்புறம் அந்த ஒரு 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 சீனோ ஒன்றை சீனோ எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் சொன்னால் தேடி பார்த்து எடுத்து கொடுக்குறேன், ஏதான ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீனாக அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் மைந்தாட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை மாதிரி மனசு, இட் இஸ் வெரி சிம்பிள் டு மெயின்டைன் ஹிம். அவன் கேட்குற விஷயங்கள்லாம் ஒன்று சாதாரண விஷயங்களாக இருக்கும். சிக்காகோவில் ட்ராமா போட்டோம், ட்ராமா முடிஞ்சு இவன் அந்த கிருஷ்ண வேஷத்தை கலைச்சிட்டு வரணும், இவனோட ரிக்குவயர்மெண்ட்டு ட்ராமா முடிஞ்சோன்னா தயிர் சாதம் வேணும். ஸோ வாசுவை கூட்டு தைரியா இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான் ட்ராமாவுக்கு. ட்ராமா முடிஞ்சது, அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பாட்டில் அவர் வந்து தயிர் சாதம் கொண்டு வச்சுருக்கார். எங்கள் ட்ரூப்பில் மோகன், நான், வாசு மூணு பேர் வரதுக்கு முன்னாடி மற்ற ட்ரூப் எல்லாம் இருக்கு, மற்ற ட்ரூப் மெம்பர்ஸ் போய் எல்லாம் மங்கள மாட்டாங்க, மொத்தமாக தயிர் சாந்து வழித்து அடிச்சிட்டாங்க எல்லாரும். இவன் பை த டைம் மேக்கப் கழிச்சிட்டாங்க, வரான் பார்த்தா தயிர் சாந்து காணும், கத்து கத்துன்னு கத்துறான். நாளையிலேருந்து ட்ராமா முடிச்சு எவனாவது சோத்தில் கையை வச்சுங்க அப்படிங்கிறவனுக்கு போவோம். அவர் அந்த சபா செக்ரட்டரி வந்து ராம் ராகவன் இருப்பார், ரகு ராகவன் அவர் பேர் ரகுராம் சிக்காகோ. அவர் ஒய்ஃப் பார்த்தா அவர் பாவம் ரொம்ப கஷ்டமாக படுது, எப்படி மோகன் எப்படியே ரூமில் கொண்டு போய் விடுறது அப்படின்ட்டு. அவள் போய் பாவம் 1 ஹவர் டைம் எடுத்துகிட்டு தயிர் ஜாதம் உருளைக்கிழங்கு கறி எல்லாம் பண்ணி ராத்திரி 11 மணிக்கு கொண்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டான். அடுத்த நாள் ட்ராமா, அவன் பேச வந்தான், அந்த தயிர் சாத்தியும் அந்த உருளைக்கிழங்கு கறியை பற்றி 30 மணி நேரம் மேடை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தயிர் சாதம் யாருமே பண்ண முடியாது சார், தி பெஸ்ட் தயிர் சாதம். அவர் 10 பேர் உள்ள வந்து, ஏன் சார் தயிர் சாதத்தை பற்றி இவ்வளோ பெருசாக பேசுகிறோமா, சாதிய தயிர் விட்டு தன்னால் கலந்து ஆமாம் அது மாதிரி அவன் ட்ராமாலே ஒரு டைலாக் கொண்டு, காஃபினா காஃபி ஜானையை கலக்கிற காஃபி தான், அந்த மாதிரி யாருமே கலவேன் ஏம்பா, என்னப்பா அநியாயம் பண்ண, ஏதோ காஃபி கலக்கிறத பற்றி சொல்லும்போது எப்போ சாராயம் கலக்கிற மாதிரி பேசுறிய. அந்த மாதிரி சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா எழுதும்போது, அந்த ட்ராமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ராமா எழுதும்போது மோகனுக்கு பெரிய ரோல் கொடுத்து ஒரு ட்ராமா எழுதுகிறோம் அப்படின் தான் அந்த ட்ராமா எடுத்தோம். அந்த ட்ராமாவில் வந்து அவனோட முதல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, குழந்தைகள் கண்டிப்பாக வரணும் இந்த ட்ராமாவுக்கு, குழந்தைகள் மூலிமா தான் பெரியவங்க வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணி சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு வச்சோம். நாங்கள் எல்லாருமே சட்டப்பட்டோம், இது என்ன அர்த்தம் இல்லாமல் இருக்குது சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு. கடைசியில் அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அந்த ட்ராமாவில் ஒரு 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 ஜோக் ஒன்று வரும், அதாவது கிருஷ்ணனுக்கு வந்து ஃபோன் கால் வரும், ஃபோன் எடுத்தவுடனே யார் அப்படிம்பார் கிருஷ்ணர், இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா பேசுகிறா அப்படி, நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படி கிருஷ்ணர். என்ன கிருஷ்ணா நீ இல்லைன்னு சொன்னால் அது நாத்திகம் இல்லையா, அது வந்து அவ்வளோ பிரபலமாக போகும் உடனே அப்படியா, அப்போ ஒன்று பண்ணு, நான் ஆற்றுல இல்லைன்னு சொல்லி ஆத்திகம் முடியுமா. ஆக்சுவலாக நாத்திகம் வரைக்கும் தான் அவன் ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தான். அந்த 2வது நாள் நாரதான் சபாவில் போடும்போது பிரமாதமான ஆடியன்ஸு அன்றைக்கி ஸ்பாட்டில் அதை அடித்தான், அப்போ அந்த ஆற்றுல ஆத்திகம் அப்படின்ட்டு.
அதே மாதிரி அந்த வேலுப்பிடி கிருஷ்ணனை பற்றி ஒரு அதாவது அர்ஜுனன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட வந்து ஃபோன் பண்ண நான் தான் எடுப்பேன். அதை யார் மாது அப்படின்னு கேட்பார் கிருஷ்ணர். அர்ஜுனன் பேசலாம், என்னவா அப்படிவார். இல்லை இந்த சாங்கிய யோகன்ற சாப்டரில் ஒரு சின்ன சந்தேகமா, அந்த பகவத்கீதையில் சாங்கியோன்ற சாப்டரில் ஒரு சின்ன சந்தேகம் தான். எத்தனை வருஷம் முன்னாடி உனக்கு பகவத்கீதை சொல்லிருக்கேன், இன்னுமா உனக்கு புரியல, பக்கம் பக்கமாக உனக்கு விளக்கம் சொல்லிருக்கேன், இன்னும் புரியல அவனுக்கு. இவனுக்கு சொன்னது மேலே பெசாம அந்த துரியோதனங்கே சொல்லியிருக்கலாம் போல் இருக்க. அது சொல்லிட்டு இன்னொரு ஜோக் சொல்லுவான். சாங்கிய ஜோகன்னா பொதிகையில் வந்து வேலுப்பிடி கிருஷ்ணன் பிரமாதமாக சொல்கிறேன், அதை கேட்க சொல்லு, நான் சொல்கிறத விட இன்னும் பெட்டராக புரியும். எங்கள் வீட்டில் முதல்ல வேலுக்குடி அப்புறம் தான் காப்பி குடி அப்படின்னு. அது மாதிரி இதெல்லாம் நிறைய ஸ்பான்டேனியஸாக அவன் சேர்த்த ஜோக்கு. முதல்ல எழுந்த போது அது அந்த எடிட்டிங்கை பற்றி சொன்னான். அது வந்து அதாவது அவனை ரொம்ப ஹீஸ் எ பிளஸ்ட் சோல். ஆரம்ப காலத்தில் பாட்டியால் வளர்க்கப்பட்டவன், பாட்டி கொண்டாடி அவனை வளர்த்தான். 6 குழந்தைகள் நாங்கள் வீட்டில், அவன்ட்டு தான் செல்லம் ஜாஸ்தி. அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் பாக்கி இருந்தால் கூட மோகனுக்குன்னு ஒதுக்கி வைப்போம், மோகன்கிட்ட தனியாக கொடுப்போம். அத்தனை குழந்தைகள் இருந்து, 6 குழந்தைகள் இருந்து வீட்டில். சாயந்தரம் சுந்தரன் கிட்டலேருந்து அவன் ஆஃபீஸ்லேருந்து வரலன்னா தெற்கோடியில் போய் நிற்போம், மோகன் வரலன்ட்டு. அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் அவன் கொண்டாடினான். அதுக்கப்புறம் மோகன் ஒய்ஃப் எங்கள் மன்னி பிரமாதமாக அவனை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நன்னா பார்த்துன்றது வாசுவன் காந்தன், ரெண்டு பிரில்லியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேற எந்த கதாசிரியருக்கும் கிடைக்காது, எந்த ஹியூமனிஸ்டுக்கும் கிடைக்காது. மோகன் கடைசி வரைக்கும் அந்த உயிர் பிரிகிற வரைக்கும் அவன் சௌக்கியமாக இருந்துட்டு போனான். அவனுக்கு ஒரு விதமான கஷ்டமும் கொடுக்காம அந்த ட்ரூப்பு அத்தனை பேரும் அவனை வந்து அவ்வளோ லட்டு மாதிரி பார்த்துட்டாங்க. எல்லாரும் அவ்வளோ கிளாஸாக பார்த்துட்டாங்க. வாசு வந்து இன்ஃபேக்டு மோகன் கல்யாணம் ஆகி ஹனிமூன் கிளம்ப போகிறான். வாசு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், என் கூட வந்துடும், என்னால் நளினியோட தனியாக போக முடியாது, நீ கூட வா. வாசு டேய் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, ஹனிமூனுக்கு எப்படா கூட வர முடியும் அப்படி. பாவம் டிக்கெட்டை வாங்கி ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவனை கொண்டு விட்டுட்டு திரும்பி வர அன்னைக்கு அவன் ஐஷன் வந்து ஆத்திரம் கொண்டு விட்டான். அந்த அளவுக்கு ஒரு அதே மாதிரி காந்தன் ஸ்கிரிப்டை எழுதினான்னா அது 500 பக்கமோ 600 பக்கமோ 700 பக்கமோ, ஹீ வில் லீவ் இட் காந்தன். காந்தனை தவிர வேறு யாரும் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 800 பக்கம் எழுதுவான் ஸ்கிரிப்ட், அதை எடிட் பண்ணி அதை 100 பக்கத்துக்கு கொண்டு வரணும். வத்சல்னு ஒரு ரைட்டர் இருந்தான், அவன் மோகன் எழுதுறத காப்பி எடுப்பான். அவன் பாவம் அவன் தலையத்திறனா எடிட்டர் காப்பி எடுக்க மாட்டான், மொத்த ஸ்கிரிப்டையும் எடுத்தாடுவான். ஸோ 800 பேஜ் எழுதுவான். எழுதிட்டு அவன் மோகன் ஆற்றில் உட்காந்து எழுதிட்டுருப்பான், காந்தன் அவாத்தில் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பான். அங்கேயே மோகன்ட்ட வந்து, சார் நீங்கள் ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, ஒரு சீனுக்கு 80 பேஜ்லாம் எழுதிருக்கீங்க, பட் குறைச்சிக்கோங்க, அங்கே காந்தன் ஒரு பயங்கரமான ஆள் ஒருத்தருக்கான், உங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் 5 பேஜ் 10 பேஜ் கிழிக்கிறான் சார். பட் ஹி கேவ் ஃபுல் ஃப்ரீடம் டு காந்தன். அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸ்கிரிப்ட் எழுதி காந்தன் கையில் கொடுத்தா நல்ல செட்டு போட்டு நல்ல மியூசிக் போட்டு அது நல்லபடியாக மேடைக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இந்த சக்ஸஸ். அதை சபா செக்ரட்டரிட்ட ஒழுங்காக எடுத்துன்னு போவான் வாசு அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஒரு நல்ல நண்பனை தன்னுடைய ஃபஸ்ட் ஃப்ரெண்டை ட்ரூப் செக்ரட்டரி ஆக்கினான், தன்னோட செகண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டை ட்ரூப் டைரக்டர் ஆக்கினான், மற்றபடி ஒரு 8-9 ஃப்ரெண்ட்ஸை நடிகர்கள் ஆக்கினான். அதுதான் பேசிக் ரிசர்ச். இங்கே வந்து யாரும் நடிப்பு கற்றுக்கல, நடிகனா ஃப்ரெண்ட்ஸாக வந்து அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் கற்றுனாங்க எல்லோரும். இந்த இது மாதவிரண்டால் ட்ராமா எழுதும்போது அருமையான ஒரு எபிசோடு. மாதவிரண்டால் ட்ராமா எழுதும்போது ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரக் ஆகிட்டான். நாங்கள் சத்தம் போட்டுருக்கோம், ராமா இன்னும் 5 நாளில் இருக்கு, நீ ஸ்கிரிப்டே எது பண்ணி இல்லடா, நல்ல ஜோக் இந்த புண்பாக்கிற சீனில் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது வந்தால் அதை தாண்டி போயிடலாம் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலம் வெங்கட் பிளே இருந்தது ஆர்ஆர் சபாவில், ரொம்ப சீரியஸ் பிளே, சீரியஸ்னா போன சீரியஸ் அது, அந்த மாதிரி ஒரு சீரியஸ் அது. அதில் வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து அழுவேன், மாப்பிள்ளை வந்து, என்ன மாப்பிள்ள உங்களுக்காக நான் வந்து வீடு வாங்கி கொடுத்தேன், 100,000 ரூபாய் டவுரி கொடுத்தேன், 100 பவுன் நகை வாங்கி போட்டேன், இது மாதிரி ஒன்று நான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி என் பொண்ணை தள்ளி வச்சுருக்கல அப்படின்னு. ட்ராமா முடிஞ்சது, நல்ல டைலாக் கட்சி கொடுத்துரு அப்படின்னு அது போயிட்டான். அது மாதவரண்டால ஒரு டைலாக் வரும், ஏண்டா உன் பையனுக்கு பார்த்திய கல்யாணம் நடந்து வரணும், அது ஏண்டா அவன் பொண்ணுக்கு பார்த்திய கல்யாணம் நடந்து வரணும், அது என்ன கேட்குறேன், 4-5 இடத்துல பார்த்தேன் பட் சரியாக வரல, கடைசியில் ஒரு இடம் குதிரித்து அந்த பையனை வளைச்சி போட்டுலாம் பார்த்தேன், பட் கடைசியில் அந்த மாமியார் காரியார் தான் சம்மந்தி பேச ஆரம்பித்தா அங்கே தான் கல்யாணம் நின்றுத்துறான். ஏன் என்னென்னா
இல்லை முதல்ல வந்து பையன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு கோட்டு ஷூட் வேணும்னு கேட்டால் சரி ஓகே தரேன்னு சொன்னேன். அப்புறம் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு கேட்டால் சரி தொலைவு அதையும் வாங்கி தரேன்னு சொன்னேன். அப்புறம் பையன் வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டால் சரி அதையும் தொலைவு கடைசியாக ஒன்று கேட்டாடா அதில் தான் அந்த அலையன்ஸே நிலுத்து. என்ன கேட்டால் பையன் ஆஃபீஸ் போட்டு ஒரு ஆஃபீஸ் வேணுங்கிறடா. இது வந்து அந்த வெங்கட் டிராமாலேருந்து அந்த சீரியஸ் டைலாக்லேருந்து அவன் தோணின ஒரு காமெடி ஜோக். இது வந்தப்புறம் தான் அந்த இடத்தையே தாண்டி போகலாம். அதே மாதிரி மோகனோட ரமணாயணம் எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவங்கள்ட்டலாம் ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் 6 மாதம் முன்னாடி எங்கள் ஆத்துக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் காயத்ரி கிரீஷ். நான் எனக்கு 3 சிஸ்டர்ஸ். மோகன் சொல்லுவான் 4வதா காயத்ரி கிரீஷ் உற்றாதாவில் என்னோடய பாட்டெல்லாம் அவங்க மூலியமாக நீ கொண்டு வரணும். இதை வந்து கடைசியாக அவன் சொல்லிட்டு போன வார்த்தைகள். அதாவது காயத்ரி கிரீஷோட கச்சேரிக்கு போனேன். நான் பையன் டஃப் ஃபேஷ் ரொம்ப தான் பண்ணுவான். அது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் போட்டேன். அன்றைக்கி எதேர்ச்சியாக காயத்ரி கிரீஷ் வந்து எனக்கு ஒரு பதில் போட்டாங்க. இன்றைக்கி சாயங்காலம் என்னோடய கச்சேரி இருக்குது, முடிஞ்சால் வாங்கணும். அன்றைக்கி என் ஒய்ஃபோட பர்த்டே டிசம்பர் 12. சரி அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு அவளை அங்கே கூட்டிகிட்டு போனேன். அன்றைக்கி பாரதியார் பாட்டை அவள் பாடுறான் தொகுத்து. ஒரு 4-5 இடத்துல என்னையும் மீறி அழகிறேன். என் ஒய்ஃப் வந்து கிள்றான், அழாதீங்கோ அப்படின்னு கிள்றான். அந்த வயசில் 39 வயசுக்குள்ளே என்னெல்லாம் எழுதி போயிருக்கார் பாரதியார், என்னடி இப்படி ஒருத்தன் எழுத முடியுமா அப்படின்னு. அந்த கச்சேரி முடிச்சுட்டு உள்ளே போனேன். காயத்ரி கிரீஷ் போய் சொன்னான், ஐயோ அழுதுட்டம்மா ஒரு 4-5 இடத்துல. ஏன் அண்ணா கூட தான் பிரமாணமாக எழுதுறேன், இன்னொரு ஹை ஃபிலாசபி நான் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. எனக்கு ஒரு ஆசை காயத்ரி, எங்கள் அண்ணாவோட கவிதைகளை கச்சேரியாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, வை நாட், வி வில் டூ இட் அப்படின்னா. அன்னிலேருந்து ஆரம்பித்தோம். 6 மாதம் அப்பா ஒரு தவம் மாதிரி ஷெட்டு, லிட்ரலாக ஒரு தவம் மாதிரி பண்ணான். அதை ராஜ்குமார் பாரதியோட உட்காந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து 27 ஏப்ரல் நடக்கிறது. அன்றைக்கி நானும் காந்தும் என்ன டிசைட் பண்ணோம், மோகன் நம்ம மேடைக்கு ஏற்றக்கூடாது, அவன் உட்காந்து அவனோட ப்ராடக்டை பார்க்கணும். இனி வரைக்கும் அவனோட ட்ராமா எல்லாத்துக்கும் மேடைக்கு வந்திருக்கான். அவனோட ட்ராமா மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்ததும் கீழே உட்காந்து பார்த்துருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். இது வந்து அவனோட கவிதை தொகுப்பு. அவன் மேடையில் வந்து அவன் பேசவே கூடாது, அவனை உட்காந்து வச்சு அவன் ட்ராமா அவனோட ப்ராடக்டை அவனுக்கு காட்டணும் அப்படின்னு. அது எங்கள் ட்ரூப்பில் நிறைய பேருக்கு சண்டை இருந்தது, இல்லை மோகன் வரணும் அப்படிலாம் இருந்து. பட் வி டிசைடட் நோ, மோகன் கிடையாது. ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்து அந்த ஃபுல் ப்ரோக்ராமாக பார்த்துருக்கேன். எனக்கு தான் தோணுது லாஸ்ட் சப்பர் மாதிரி தோணுச்சு. அன்றைக்கி 1000 பேர் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட. 900 வரதராஜன் கூட வந்திருந்தார். 950 பீப்புள். அத்தனை பேரும் மோகனோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ரசிகாசு, மயிலாப்பூர் வந்தவழி மாமாக்கள், எத்தனை பேர் வந்திருந்தா, அத்தனை பேரும் அவனை பர்சனலாக வந்து கங்கதாயிர் பண்ணான். என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் மோகனுக்கு பண்ண ஒரு பெரிய விஷயம் அதுதான். ஃபார் வாட் ஹி ஹஸ் கிவன் டு மீ. எங்கள் அப்பா பாலாஜின்னு பேர் வச்சார், மாது பாலாஜின்னு என்னை கூப்பிட வச்சது அவன் தான், எனக்கு அந்த பேரை கொடுத்தது அவன் தான். அப்படிப்பட்ட மோகனுக்கு என் லைஃப்பில் நான் பண்ண ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அதுதான். அதுக்கு காயத்ரி கிரீஷ் எனக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க. ராஜ்குமார் பாரதி பெரிய விஷயம்னா மகேந்திராவை சொன்னோம். இன்னைக்கு வந்து ஒரு சிவாஜி கணேசனையும் ஒரு எம்ஜிஆரையும் ஒரு சாவித்திரியும் ஒரு டிஎஸ் பாலையோ ஒரு நாகேஷோ ஞாபகம் வச்சுக்கிற ஒரே ஆசாமி அவர் தான். எல்லாரும் விட்டுட்டோம், அவர் ஒருத்தர் தான் ஞாபகம் வச்சுருக்கார். அந்த மாதிரி நான் காயத்ரி கிரீஷை வச்சு இந்த கச்சேரி பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் இஸ் லீவிங் ஃபார் அமெரிக்கா, அவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு ஆசாமி எனக்கு ஃபோன் பண்ணி, பாலாஜி எனக்கு டிசம்பரில் ஒரு டேட் கொடுத்துரும், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவா, நீ கொடுத்துரும் காயத்ரி கிரீஷ் கச்சேரி, மற்ற எல்லா அப்புறம் பேசிக்கலாம், ஒரு டேட் பிளாக் பண்ணிவிடும் அப்படின்னு. அதே மாதிரி வாணி மகால் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை பாபநாசிவன் மாதிரி என்னோடய பாட்டெல்லாம் மேடையில் பாடுவாளா அப்படின்ட்டு. அது நடந்ததே எனக்கு சந்தோஷம், அது நடந்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மெயினாக வரதராஜன், ஒய்ஜி மகேந்திரா அண்டு ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோடய பரிபூர்ணமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் நாரதான சபாவில் ட்ராமா போடாமல் அவனை பற்றி பேச வச்சுட்டானேன்னு ஒரே வருத்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ட்ராமா போட்டதும் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதில் நாரதாசம் கிருஷ்ணசாமி சொன்னோம், கிட்டத்தட்ட 290 ஷோ போட்டிருக்கோம், 10-15 ஷோ தான் அவர் மிஸ் பண்ணிருக்காரு. அதுவும் அவனுக்கு சென்டிமெண்ட்டு, நாரதாசம் ட்ராமான கிருஷ்ணசாமி இருக்காரா பாரு வர சொல்லு சாயங்காலம் அப்படிமா. அவன் மேக்கப் கிருஷ்ண வேஷம் போட்டுப்போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்.
அவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அதில் வந்து அந்த ட்ராமாவில் வந்து ஏன் கண்ணாடி போட்டுட்டு இருக்க கிருஷ்ணா அப்படின்னு கேட்பேன். அப்போது வாட் இஸ் காட், காட் இஸ் லவ் பட் லவ் இஸ் பிளைண்ட் ஸோ காட் இஸ் பிளைண்ட் அப்படிமா அது சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளையத்தா இருக்கு. வரும்போது அகஸ்டோ ஆப்டிக்கல்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிமா. நான் அது வந்து நான் வெளியூர் போனால் இப்போ சேலம் மதுரை அங்கெல்லாம் போனால் அவங்க அந்த சபா சேர்த்து சின்ன பிட்டு போடுவாங்க, சார் இந்த அகஸ்டோ ஆப்டிக்கல்ஸ் சொல்கிறீங்களா அது போல் முருகப்பா ஆர்டிகல்ஸ்னு சொல்லுங்க சார், நாங்கள் வந்துட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கியிருக்கோம் அப்படிமா. சொல்லவே மாட்டாங்க, மோகன் வில் சே நோ. நான் அகஸ்டோங்கிறது என்னோட சென்டிமெண்ட், அது நான் எங்கே அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் எங்கே போனாலும் அது அகஸ்டோ ஆப்டிக்கல்ஸ் தான், அதை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படிமா. அந்த மாதிரி சில நல்ல குணங்கள்லாம் உண்டு. ரொம்ப சைல்டுக்கும் அமெரிக்காலேருந்து ஒரு 15-20 குழந்தைகள் 1999 நாங்கள் போயின்ட்டு இருக்கோம். அந்த குழந்தைகள்லாம் அங்கே அவன் உட்காத்தி வச்சு வரைஞ்சி கொடுத்த குழந்தைகள், அந்த குழந்தை 4 வயசு இருக்கும்போது 5 வயசு இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வரைஞ்சி கொடுத்துருக்கான். அதுங்கெல்லாம் ட்ரிபியூட் எழுதி அந்த ஃபோட்டோ கூட அமைச்சிருக்கேன் எனக்கு, அங்கிள் எனக்கு 1999 என்னை வரைஞ்சி. இப்படி ஒரு பாப்புலாரிட்டி மோகனுக்கு இருக்குங்கிறது அவன் போன பிறகு தான் எங்களுக்கே தெரியும். வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் பாப்புலாரிட்டி. ஐயோ டெரிஃபிக். என்னோட இமெயிலு என்னோடய வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்களா ஃபுல் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும், காந்தன் வாசு குரூப்பில் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ ரசிகர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், நான் வந்து மோகன் இறந்து போயிட்டான் 2 நாள் ஆகிடுச்சு, 3வது நாள் காத்தால கமல் ஃபோன் பண்ணேன், என்ன பண்ண போகிறீங்க பாலாஜி அப்படின்னு கேட்டேன். ஐ எம் வெரி சாரி மோகன் இருந்த வரைக்கும் நான் உங்கள் மொபைலுக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணுறேன், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் தெரில சார், 1 மாதம் கழிச்சு பசங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு. 13 நாள் உங்களுக்கு டைம் தரேன் மூன் பண்ணுறதுக்கு, எவ்வளோ அழகமோ அழுங்க. 14வது நாள் யூ மஸ்ட் கிவ் மீ அ டேட். மோகன் சார் சிபிஎல் வந்து 100 ஷோ பண்ணோன்னு சொன்னேன், முதல்ல போய் நாரதான் சபா இருக்கா இல்லை வாணிமகால் இருக்கான்னு பாருங்கள். பிளாக் த டேட் அண்ட் டெல் மீ, ஐ வில் கம் சிட் இன் த ஃபஸ்ட் ரோ, ஐ எம் கோயிங் டு பி யுவர் ட்ரஸ்டி. இனிமேல் மோகன் இடத்துல நான் இருப்பேன், ஐ எம் கோயிங் டு பி யுவர் ட்ரஸ்டி. மோகனோட லெக்கசியை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எத்தனையோ அவர் எழுதியிருக்காரு எனக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் நீங்கள் போடாமல் வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் மேடைக்கு கொண்டு வாங்க, எல்லா நாடகத்தையும் மேடைக்கு, பழைய நாடகம் புது நாடகம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, இந்த லெகசி தொடரணும். அதனால் உடனே சொல்லுங்கள். போய் பார்த்தா நாரதா சபா தட்டிய தண்ணிக்கு இருந்தது. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எஸ் ஐ வில் கம் அண்ட் சிட் த ஃபஸ்ட் ரோ. மௌலி எனக்கு வரேன்னு இருக்கு, டைரக்டர் மௌலி, தென் காயத்ரி கிரீஷ் வராங்க, நித்யஸ்ரீ மகாதேவன் இன்விடேஷன் சாங், நல்லி சார் வர. ஸோ மோகன் இல்லாமல் எங்களோட செகண்ட் இன்னிங்ஸை 30th June அன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். மோகனோட தான் அப்படிங்கிறோம், ஃபிசிக்கலாக மோகன் இல்லாமல் அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆக்சுவலாக என்ன ப்ரூடன்ஸ் பாருங்கள், இந்த மாதம் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்க வேண்டியது, இட் வாஸ் போஸ்ட்போன். இது வந்து இதெல்லாம் தெய்வம் பண்ணுற விஷயம். நான் காந்தனுக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு 4-5 பேருக்கு விசா ப்ராப்ளம் இருந்தது, 9 பேர் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ மோகன் சொன்னால் அது மாதிரி போகக்கூடாது, அத்தனை ஊருக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, 14 பேர் போனால் ஆஸ்திரேலியா போகிறது என்ன வேண்டாம் அப்படின்னா. நான் காந்தனுக்கு ஃபோன் பண்ணேன், இது பட் மோகன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், ஆனால் அது ஒன்றும் சொல்லாது, பெருசாக அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்கா போகும்போது கர்த்தால் கிளீவ்லாண்ட்லேருந்து கிளம்பி நாங்கள் நயக்கரா போகிறோம், இவனுக்கு அது எதோ உடம்பு உபாத, கர்த்தால் சரியாக டாய்லெட் போகலையா என்ன ப்ராப்ளம் தெரியல, கர்த்தால் வந்து நயக்கராலாம் போக வேண்டாம் அப்படின்னா. டே மோகன் என்னடா இப்படி சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு 3 பேர் வரேன்னு இருக்காங்க, 2 பெரிய கார் வருது நம்ம போயிட்டு வந்துடலாம்னு. பிடிவாதம் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒன்று குளிக்க வச்சோம், குளிக்க வச்சு கிளம்பி வந்துட்டான், டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். அவள் 3 பேர் அங்கே உட்காந்தான் வரேன் நயக்கராக்கு, பட் அவள் 3 பேரும் பார்த்தா மாயமான் மாதிரி இருக்குது, இது போகும்போது என்ன ஆகும்னு தெரியாது, வண்டி ஏதாவது ப்ராப்ளம் கூட வரலாம், அப்புறம் உங்கள் இஷ்டம், அப்படி நீங்கள் போய்த்தான் ஆனோன்னு நம்ம போகலாம் நயக்கராக்கு. சொக்காய் கிட்டே எல்லோரும் போட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்பா 3 பேர்ட்டு ரொம்ப சாரி சார், நாங்கள் வரல நயக்கரா, நீங்கள் போய்ட்டு வாங்க. அதை மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு மோகன்ட்ட. எனவே இது நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எதிர்பார்க்கல, பட் இதை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த வரதராஜனுக்கும் சரி மகேந்திரனுக்கும் சரி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கப்புறம் மோகனோட கேள்வி பதில் இருக்குது, அதை காந்தன் எடிட் பண்ணி ஒரு கிறிஸ்பாக ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருக்கார், ஹிலேரியஸாக இருக்கும், எல்லோரும் இருந்து பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ. என் கரியரையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா நாங்கள் 2 பேருமே இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு அதில் எதையுமே மனசில் வச்சுக்காமல் நேராக நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் வந்துட்டோம். பட் மோகன் அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த சினிமா துறைக்கும் நாடகத் துறைக்கும் வந்துட்டான். ஸோ
இஸ் ஜஸ்ட் மை ஜூனியர் இன் காலேஜ், ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் இட். இட மேந்திரா ரொம்ப பிஸி தான் இருக்கு பற்றி நிறுத்துற அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு காதில் விழுறது. ஸோ இன்றைக்கி அவரை பற்றி பேச அவரோட பழகினவங்க இதை பற்றி யார் யாரெல்லாம் அவரை பற்றி புகழாஞ்சலி பேசணும்னு நாங்கள் லிஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட மெட்ராஸில் எல்லாருமே பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு தெரியும் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அனுபவங்கள் அவனோட இருக்கிறத ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் நேரமின்மையின் காரணமாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட ரொம்ப க்ளோஸாக பழகின, அது மட்டும் இல்லை அவனுடைய டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் லைஃப். நான் அவன் ஹியூமரை பார்த்து பொறாமப்பட்டதே கிடையாது. அவனோட கவிதை அந்த 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 பாண்டித்யம், தமிழில் அவனுடைய பாண்டித்யம், இலக்கியத்தில் அவனுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட். ஹி வாஸ் எ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அதான் மாஸ்டர் ஆஃப் நன் கிடையாது, மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். 10 வயசு குழந்தையும் அவனுக்கு என்டர்டெயின் பண்ண தெரியும். 93 வயசு இருக்கிற எங்கள் மிஸ்ஸஸ் வைஜிபியோட ஆன்மீகமும் ஈக்குவலாக ராமாயணம் பாரதம் அவன் டிஸ்கஸ் பண்ணுவான். தட் வாஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டியை பற்றி நிறைய பேர் இங்கே பேச வந்திருக்கா. ஸோ அவளெல்லாம் ஒன் பை ஒன் ஐ வுட் லைக் டு கால் ஆன் டு த ஸ்டேஜ். அண்ட் இன் பிட்வீன் ஹிஸ் டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது அவர் உடலில் பாதின்னு சொல்ல வேண்டிய காந்து அவர்கள் ஒரு சின்ன ஏவி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். அவன் எப்படியெல்லாம் பதில் சொல்லுவாங்கிறது. ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி வாஸ் குவிக்னஸ் அந்த ரெப்பார்ட்டி. ஒரு தடவை காத்தால எனக்கு ஃபோன் பண்ணி, மகேந்திரா சிவாஜியை பற்றி நான் ஒன்று சொல்லியிருக்கேன், உனக்கு ரொம்ப ரசிப்பேன், போய் கல்கியில் பாரு அப்படின்னோடனே அந்த கல்கியில் யாரோ கேள்வி பதிலில் கேட்டிருக்கான், யாரோ ஒரு ப்ரஹஸ்பதி, சிவாஜி ஓவர் ஆக்டிங், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க சொன்னால் கரெக்டுன்னு எழுதியிருக்கான் பதில். அப்புறம் ஒரு சின்ன கேப், சிவாஜியோட ஓவர் ஆக்டிங், வேற எதுவும் கிடையாது. இந்த பதில் நமக்கு யாருக்கும் தோணாது. என்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருந்தா நான் ஒரு சிவாஜி வரியா எவன் நான் அவன் சொன்னதுன்னு சண்டைக்கு போயிருப்பேன். சிம்பிளாக முடிச்சுட்டாங்க, கரெக்டு சிவாஜி ஓவர் ஆக்டிங் தான், இட்ஸ் ஓவர் ஆக்டிங் இஸ் ஓவர் வித் சிவாஜினா, தட் இஸ் இஸ் ஸ்ட்ராங் பாயிண்ட். அதனால்தான் அவனுடைய நாடகங்களில் வந்து 10 வயசு குழந்தையும் அவங்களால் ரசிக்க முடிஞ்சது, 70 வயசு கிழவர்களும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் அதை ரசிக்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, இதை நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் யூடியூப்பில் சொன்னேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு 10 வயசு குழந்தை இருக்குது. அது 10 வயசு வரைக்கும் நல்லா சிரித்து விழுந்திருக்கும், அதுக்கப்புறம் உலக சுமைகள்னால மற்ற பாரங்கள்னால அந்த 10 வயசு குழந்தை கொஞ்சம் சைலண்ட் ஆகிடும், மற்ற கவலைகள்னால நம்ம சீரியஸ் ஆகிடும். மோகன் வாஸ் தி ஒன்லி ஆத்தர் ஐ திங்க் ஆன் ஸ்டேஜ் ஹூ பிராட் அவுட் த 10-year-old இன் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ வாஸ் இன் த ஆடியன்ஸ். அந்த 10 வயசு பையனை திருப்பி எழுப்பினா பாருங்க, அதுதான் அவனுடைய சக்சஸ். இன்னும் அவரை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாம். ஐ திங்க் சொர்க்கத்திலையும் அந்த மற்ற தேவலோகங்களையும் கொஞ்சம் ஹியூமர் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய சீரியஸ் பீப்புள் சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ காட் வாண்டட் சம் ஹியூமர், ஸோ தட் இஸ் வை ஹி கால்டு. அவன் இறந்தான் நான் சொல்லவே மாட்டேன், அவர் திருவடியை அறைந்திருக்கிறான். கடவுள் இப்போ அங்கே வந்து நாரதரும் பெருமாளும் சிவனும் இயேசுவும் அல்லாவும் எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. மோகன் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா எல்லோருக்கும் நமஸ்காரம். அது என்ன ஒரு குவாலிட்டின்னு நாங்கள் அடிக்கடி பேசிப்போம். நம்மளாம் ஃபோன் எடுத்தால் ஹாய் அப்படின் தான் ஆரம்பிப்போம், அவர் நமஸ்காரம்னு ஆரம்பிப்பார். அது மாதிரி ஃபோனை முடிக்கும் போதும் நம்மளாம் வந்து வச்சுட்டுமா அப்படின்ட்டு கட் பண்ணிடும், அவர் நமஸ்காரம் சொல்லாமல் வச்சதே கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவரோட பழகணும் இப்போவும் நம்ப முடியல. பட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பழக்கம். படங்கள் என்னமோ 5 or 6 தான் பண்ணியிருக்கோம் ஒன்றா. பட் இருந்தாலும் எல்லா கேப்லேயும் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் என் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கும் வருவார், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கும் நான் ஃபேமிலியோடு போவேன். ஸோ ஒரு நட்புக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவர், அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி ஒருத்தரோட மிங்கில் ஆகிறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. அதாவது இந்த மக்கள் நீதி மையம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கமல் சார் ரொம்ப நாளாக பேசவே இல்லை. நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கும்போது நியூஸ் பார்த்து எனக்கு ஷாக் ஆகி உக்காண்டிருக்கேன். தெலுங்கு சார் என்ன சார் என்ன சார்னால் என்னால் பேசவே முடியல. அப்போது ஃபோனு கமல் சார் கிட்டத்தட்ட 1 hour பேசிகிட்டு இருந்தோம். நானாக அவர் பிம்ப ஒன்று என்ன பேசுகிறதே தெரியல. அப்போது மோகன் சார் வந்து, நான் மோகன் சார் கமல் சார்லாம் வந்து செட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பாலச்சந்தர் சார் பற்றியும் நாகேஷ் சார் பற்றியும் பேசுவோம்.
இப்போது அந்த இடத்துக்கு போயிட்டா இருப்பார், அவரும் அவரை பற்றி இனிமேல் பேசாமல் இருக்கவே முடியாது நம்ம மீட் பண்ணால் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி அந்த ஒன் ஹவரில் அவர் பேசினார். நிறைய ஜோவியலான ஒரு டைப். ஆக்சுவலாக அபய் சண்முகி ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமே வந்து அவருடைய கிரேசி மோகன் சார் தான். அவர் வந்து கதை வசனம் அப்படின்றதுக்காக சொல்லலை. அதுக்கு முன்னாடி கண்டேன் சீதைன்னு ஒரு படத்தை தான் நாங்கள் பண்ணுறதா இருந்தது. அதுதான் மலையாள டைரக்டர் வச்சு அவங்க ஆரம்பித்தாங்க. அது சரியாக வரலன்னு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே நான் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து, சார் வேற ஏதாவது கதை பார்ப்போமா அப்படின்னாரு. என்ன சார் நல்லா வந்துட்டுருக்கு, இல்லை மந்திரி குமாரெல்லாம் கூட வச்சு நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் மாற்றிட்டோம், டைட்டில் மாற்றிட்டோம், அப்புறம் என்ன, இல்லை சார் ஸ்கிரிப்டே தொலைஞ்சிருச்சு சார். என்ன சார் சொல், நேற்று காரில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் கார் வெளியிருந்தேன்னு அங்கே வெத்தலை பாக்கு போட்டே இருந்தேன், அது வந்து மேலே அங்கே ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நான் போட்டு அந்த இதுலலாம் வச்சுருந்தேன், கார் பாட்டு போயிடுச்சு, நானும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ காலம் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது தேட்டரை காணும், அப்புறம் தான் ஞாபகம் வருது காரோட கார் போயிடுச்சு அப்படின்னு. சார் என்ன சார் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக போயிடுச்சு, சரி மறுபடியும் உட்காந்து பண்ணுவோம். இல்லை நமக்கு சென்டிமெண்ட்டாக அது எங்கேயோ போயிடுச்சு, இப்போ நாளைக்கு ஒரு பேப்பர்காரன் எடுத்தால் கூட ஏதோ ஒரு படம் சின்ன படமாக எடுத்துகிட்டு போகிறோம், அது வேண்டாம் நம்ம எதுக்கு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு எதாவது பார்ப்போம். ஸோ அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் வேறு எதோ கதை பார்க்கும்போது தான் கமல் சார் நாங்கள் டிசைட் பண்ணி அந்த அபிஷன்க்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த பெரிய ஸ்கிரிப்டு போனச்சு அப்படின்னா மற்றவங்களாம் நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அவர் அதை கூட வந்து ஜோவியலாக எடுத்துக்கிட்டார். அது வந்து ஏதோ நல்லதுக்கு தான் சார் அப்படின்னு எதையுமே வந்து பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரே மனுஷன் எனக்கு தெரிஞ்சு அவர் தான். அவர் நெகட்டிவாக யாரையுமே திட்டும் போது கூட நெகட்டிவாக எதுவுமே பேச மாட்டார், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அவருடைய தாட்ஸ் எல்லாமே. ஒரு தடவை சார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஏதோ பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது, வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தார். அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர் அவர் ஒரு நாள் வந்து, ஒரு சார் இங்கிலீஷ் படம் வந்து கோஸ்ட் டேட்டர்னு ஒரு படம் இருக்குது, அது ரஜினி சார் சூப்பராக இருக்கும், அதை பார்க்கலாமா அப்படின்னா. சார் கோஸ்ட்ஸ்லாம் வேணாம் சார், அது என்னத்துக்கு சார் இப்போ என்னத்துக்கு கோஸ்ட், அவரெலாம் அதெல்லாம் பிடிக்காது ஆடியன்ஸுக்கு, அவருடைய ஆடியன்ஸே வேறு, கமல் சார் நான் பண்ணலாம். இல்லை ஏதோ நீங்கள் படையப்பா பண்ணீங்க பேயப்பா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. ஸோ தப்பு தப்புன்னு அது எப்படி தான் அதெல்லாம் உள்ளேருந்து வருதோ, அது வந்து அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ்னா அவர் இந்த முன்னாடி பின்னாடி சீனில் இருந்து ஒவ்வொரு படத்துலேயும் தெனாலி. அப்புறம் கேஷ்ன்றது கையில் வாங்காத ஒரு ஆள் நான் நிஜமாக என் லைஃப்பில் அவர் மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா தெனாலின்ற படம் வந்து நான் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரு, சரி என் ஒய்ஃப் பேரில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து இவரை கமிட் பண்ணுறோம் சார், 1 lakh வந்து கேஷ் எடுக்கணும். ஐயோ கேஷ் எல்லாம் வேணாம் சார், நீங்கள் செக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாம், அது கூட அப்பா தான் பேங்க்கில் போடுறாரு இவருக்கு ஒன்றே தெரியாது. கேஷ் சார் இது அக்கௌண்ட்டு தான் சார், அக்கௌண்ட்டில் நாங்கள் வவுச்சர் சைன் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு போகுது, வேணே வேணாம் சார் வவுச்சர் தொழிஞ்சிருத்துனா அப்படின்னு. சார் என்ன சார் இது கதை, இல்லை வேணாம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப ரேர் அந்த மாதிரி மனுஷங்கள் எல்லாம் பார்க்குறேன். நந்தகுமார்னு என்னோடய ஃப்ரெண்டு, வியட்நாமில் வந்து பெரிய சுகர் ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுருக்காரு, நான் அப்பப்போ மீட் பண்ணுவோம். இங்கேருந்து போனவர் தான் அவர் வந்து ஒரு தடவை என் ஆஃபீஸ்க்கு வரும்போது, இந்த கிரேசி மோகன் பேச முடியுமா அப்படின்னாரு. அது என்ன சார் பேசினவன் ஃபோன் பண்ணி கொடுத்தேன், ஃபோன் பண்ணி கொடுத்தா அவர், சார் நான் தான் நந்தகுமார் பேசுகிறேன், எங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அம்மா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்குன்னா சார் நல்லா பார்க்கலாம் சார், வாங்க சார், எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன இருக்காங்க, உங்கள் அம்மானா, எங்கள் அம்மா டீச்சர் அப்போ இந்த ஸ்கூல் அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகிட்டார். அவர் என்ன பேர் என்ன, ஜானகி தான் அப்படியே. அவருக்கு சார் கொஞ்ச நேரம் எங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்துட்டார், 15 நிமிஷத்தில் வண்டி எடுத்துகிட்டு. சார் உங்கள் அம்மா பேருன்னு அப்புறம் அவர் வர்றதுக்குள்ளேயே நான் ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன், சார் இது முதல்ல எனக்கே தெரியாது, உங்கள் அம்மா டீச்சர்னு தெரியாது, உங்கள் அம்மா பேர் தான் ஜானகின்னு தெரியாது. ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு டீச்சர் பேரை வச்சு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, லவ்வர் பேர் வைப்பாங்க, பழைய ஆளுங்க பேர் வைப்பாங்க. ஆனால் தன்னுடைய டீச்சர் பேரை எப்படி வந்து ஒரு ஹீரோயினுக்கு வச்சார்னா, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஹீரோயின் வந்து மோர் தென் ஹிஸ் மதர் ஒய்ஃப், அதை வந்து அந்த குரு தான் அப்படின்னும் போது
அவருடைய குவாலிட்டிஸ் நம்ம அதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியமே இல்லை, அது ஒன்று போதும். ஆயிரம் மோகன் வரலாம் சார், லேசி மோகன், ஊசி மோகன், ஆயிரம் மோகன் வரலாம், ஆனால் ஒரே கிரேசி மோகன் தான் சத்தியமாக இனிமேல் வரவே முடியாது. நாட் ஓன்லி பிகாஸ் அவர் ஹியூமர் பண்ணுறாரு, அவர் நிறைய ட்ராமா போட்டார், நிறைய சினிமாவுக்கு வசனம் எழுதினார், கதை கொடுத்தாருன்றதுனால சொல்லலை. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறது ரொம்ப 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 அபூர்வம். வி ஆல் லாஸ்ட், நான் நம்மெல்லாம்னு சொல்கிறத விட மெயினாக அவங்க ஃபேமிலி ப்ளஸ் பாலாஜி அவங்களுக்கு தான் பெரிய லாஸு. அது அவங்க எப்படி திரும்பி வர போகிறாங்களோ அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அவர்கள் வாழ்க்கை.